அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிஜு கிச்சன்ஸில் நம்ம ரவை பணியாரம் பண்ண போகிறோங்க. வெறும் ரவை, தேங்காய், அதுக்கு தேவையான பொருட்களை சொல்கிறேன். ரவை, வெல்லம், தேங்காய், முந்திரி, ஏலக்காய், இவ்வளோதாங்க. வெரி சிம்பிளுங்க. ஒரு 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஆனால் ரவை மட்டும் ஒரு 1/2 ஹவர் ஊறணுங்க. நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி வறுக்கலாம் வேணாம். பச்சை ரவையை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நம்ம அதை வந்து மிக்சியில் அரைக்கணுங்க. அரைச்சிட்டு அது எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ தேவையான பொருட்களை மட்டும் பார்த்துங்க. நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமுங்களோ அதே கப்பில் 1 கப் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி 1/2 ஹவர் வைங்க. அப்படி கொஞ்சம் தண்ணி பத்தலைனாலும் நீ ஒரு சில ரவை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு சில சின்னதாக இருக்கும். நான் இன்றைக்கி சின்ன ரவை எடுத்திருந்தேன். கொஞ்சம் தண்ணி பத்தலை. நான் இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி தண்ணி மேலே வர்ற அளவுக்கு ஊற வச்சுங்க. ஒரு 1/2 ஹவர் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி மிக்சியில் அரைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்க, நான் ரவை அரைச்சிட்டேங்க. இந்த மாதிரி அரைச்சிங்க. அரைச்சிட்டு நம்ம இப்போ வெல்லம் வந்துட்டு மிக்சிலே போட்டு அரைச்சிடலாங்க. அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லை ரொம்ப தூளாக பொடி பண்ணி அது ஊற வச்சு கொஞ்சம் லேட் ஆகும். ஏலக்காய் இல்லைங்க என்கிட்ட, அதனால் இன்றைக்கி ஏலக்காய் போடல. ஏலக்காய் வந்து நீங்கள் இந்த ரவை ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அதோடையே சேர்த்து அரைச்சிடுங்க. நம்ம எவ்வளோ 1 கப் ரவை எடுத்தோமோ அதே அளவுக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியை போட்டு அடிச்சுக்கலாங்க. பாருங்கள், வெல்லம் நான் வந்து மிக்சியில் அடிச்சிட்டேன். இது நல்லா எனது பாகு வெல்லங்க, அதனால் பாகு மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் அதில் போட்டு வலிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. 1 சிட்டிக்கு உப்பு போட்டுங்க. தேங்காய் வந்து உங்களுக்கு தேவையானதுங்க. தேங்காய் நிறையா போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். சிலவங்க தேங்காய் நிறையா யூஸ் பண்ண மாட்டிங்க. அப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அதை மட்டும் போட்டுங்க. தேங்காய், வெல்லம், ஏலக்காய், 1 சிட்டிக்கு உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பணியார சட்டியில் ஊற்ற வேண்டியது தாங்க. ரொம்ப வெல்லம் தேங்காய்லாம் குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் மேலே மொறு மொறுன்னு வேணும்னு சொன்னால் இதில் ஒரு 2 டீஸ்பூன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரிசி மாவு போட்டுங்க. மேலே நல்லா மொறு மொறுனும், உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க, பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம இதில் வந்து வாழைப்பழம்லாம் போடல. ஒன்லி ரவா, தேங்காய், வெல்லம் இது 3 மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோங்க. பாருங்கள், தேங்காய் வெல்லம் போட்டு அரைச்சிருந்தோம் இல்லைங்களா, சாரி ரவையும் வெல்லமும் அரைச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அதில் தேங்காயும் போட்டுட்டேன் நான். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்க. நான் இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் முந்திரி வறுத்து போட போகிறேங்க. அது சும்மா ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா தேவையில்லைங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டா இப்போ இந்த பதத்தில் ஐயோ தண்ணியாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இப்படி இருந்தால் தான் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வருங்க. நம்ம பணியாரம் செய்கிற மாதிரி தான், நீங்கள் கெட்டியாக வேணுன்னா எண்ணெயில் ஊற்றுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிங்க. நான் வந்து இப்போ எண்ணெயில் ஊற்ற போகிறதில்ல, பணியாரக்கல்லில் தான் ஊற்ற போகிறேன். நெய் போட்டு பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து எங்கள் வீட்டில் தேங்காய் நல்லா சாப்பிடுவாங்க எல்லோரும், அதனால் நான் வந்து தேங்காய் எப்போதுமே நிறைய யூஸ் பண்ணுவேங்க. நான் நிறையவே இதில் தேங்காய் போட்டிருக்கேன். வாங்க, இப்போ என் முந்திரியை போட்டுட்டு நம்ம பணியாரக்கல்லில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நெய்யில் வந்து இப்போ முந்திரியை வறுத்துட்டோம். நல்லா ரெட்டிஷாக வறுத்துங்க. வறுத்துட்டு இப்போ இதை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், முந்திரி வறுத்து போட்டுட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. பாருங்கள், நான் இதில் வந்து இப்போ அரிசி மாவு போடலைங்க. ஃபஸ்ட்டு ஒரு இது நான் அரிசி மாவு இல்லாமல் போட்டு காட்டுறேன். அடுத்தது இதுலேயே நான் 1/2 ஸ்பூன் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கங்க. ஒரு இது செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா வெறும் அரிசி மாவு போடாமல் செய்யுங்க. இல்லை கொஞ்சம் மொறு மொறுன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தது ஒரு அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அப்போ பணியார் செட்டி சூடாயிடுச்சிங்க. நான் இப்போ இதில் வந்து நெய் விட்டுருக்கேன், 1 ஸ்பூன் கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ நம்ம இதில் இந்த இதை ஊற்றிடலாம். எடுத்து இருங்க, இந்த சின்ன ஸ்பூன் இருக்குது, கூலி கரண்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் ஊற்ற வராதுங்க. இப்போ இந்த 1 கூலி கரண்டி எடுத்து நம்ம இதில் 1/4 பாகம் ஊற்றிங்க. எல்லாத்துலேயுமே ஊற்றிடுறேன். வெறும் நெய்யில் வேணாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணிங்க பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம்.
பாருங்க, இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, மீடியத்தில் வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் வந்ததை நம்ம திரும்பி பரட்டி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருங்க. அரிசி மாவு இல்லாமல் ஒரு இதை நம்ம ஊற்றிட்டோம் ஒரு ஈடு. இப்போ அடுத்தது பாருங்க, நான் இதில் வந்து இந்த 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இன்றைக்கி எனக்கு ரொம்ப வேணாம் மொறுமொறுன்னு, நான் அதனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஆஹா, நான் வச்சுட்டு வரேன், தானே போயிட்டேனா? பக்கத்துலேயே இருங்க, வச்சுட்டு போயிடாதீங்க. இது நம்ம இப்போ ஒரு பரட்டை பரட்டி விட்டுடலாம். ஆஹா, இந்த ஒரு கருகி போன மாதிரி ஆயிடுச்சு நடுப்புற. இப்போ மேலே கொஞ்சம் நெய் விட்டுங்க. இப்போ திருப்பி போட்டுட்டு மூட வேண்டாங்க, அப்படியே வச்சுருங்க. இப்போ வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 1 மினிட் வச்சுட்டு எடுத்துருங்க. இப்போ ஆயிடுச்சுங்க, 1 நிமிஷம். நம்ம இப்போ இதெல்லாம் எடுத்துடலாம். இந்த பனியாரை பிடிச்சி வச்சு இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். இப்போ வந்து நம்ம வெறும் ரவை பண்ணது போட்டோங்க. இது வெல்லம் போட்டிருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரம் ரெட்டிஷ் ஆகிடுங்க. இது கொஞ்சம் நல்லா பாகுவில் நான் போட்டிருக்கிறது, அதனால் அது கொஞ்சம் நேரம் விட்டனாலே கோல்டன் கலராக அது மாறிடும். பாருங்கள், அடுத்தது கொஞ்சம் நெய் விட்டுட்டேன். எல்லாத்துலேயும் போட்டுங்க. போட்டு இப்போ நம்ம அரிசி மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை போடுறோங்க. இப்போ எல்லாத்துலேயும் ஊற்றிடலாம். ஈவனா குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோதாங்க. இதையும் நம்ம இப்போ இப்படி மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் இருக்கட்டும், மீடியத்தில் வைங்க. பாருங்கள், இப்போ இதை எடுத்துட்டோம் இல்லைங்களா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இப்படி இருக்கு. பிரிச்சிங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுங்க. எடுத்து பிரிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. இப்போவே பாருங்கள், நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, பார்க்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம பரட்டி விட்டுடலாம். போன வாட்டி நான் வச்சுட்டு வெளியில் போயிட்டேன், கொஞ்சம் அந்த நவுந்ததும் இதுவாகிடுச்சு. இப்போ பாருங்கள், இது கரெக்டாக வந்துருக்கு. பாருங்கள், எப்போதுமே நம்ம ஒரு வேலை செஞ்சால் அடுப்பில் வச்சுட்டு அந்தாண்ட போயிட்டோன்னா இப்படி தாங்க ஏதாவது சொதப்பிடும். எப்போதுமே இந்த மாதிரி ஐட்டம்லாம் பண்ணால் பக்கத்தில் என்ன எடுத்து விடணும். பாருங்கள், அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் பாருங்களேன், கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதுக்கு கொஞ்சம் மேலே நெய் விட்டுடலாம். வெரி சிம்பிளான ஒரு டிஷ்ஷுங்க, அவ்வளோதான். பாருங்கள், இது ஆறிடுச்சு. பாருங்களேன், டிச்சு காட்டுறேன் பாருங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக சாஃப்டாக. இது அசோட சுட சாப்பிடாதீங்க, ஆற வச்சு சாப்பிடுங்க. உள்ளற முந்திரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பாதாம், உங்களுக்கு என்னென்ன நட்ஸ்லாம் பிடிக்குமோ போட்டுக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க, சூடாக சாப்பிடாதீங்க. ஆற ஆற தான் அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மறுநாளும் வச்சு சாப்பிட்லாம், உங்களுக்கு வீணாகவே போகாது. இன்றைக்கி காலையில் செய்கிறீங்கன்னா நைட்டு வரலையும் சாப்பிட்லாம். இப்போ நான் ஈவினிங் பண்ணிங்கன்னா மறுநாள் காலை வரலையும் வச்சு சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியிலேயே இருக்கலாம், ஒன்றும் கெட்டு போகாது. ரவை ஸ்வீட் பணியாரம் ரெடி. இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நான் பண்ணுற டிஷ் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.